Hello viewers, welcome to Tamil Sigaram. In the busyana ulagathil oru 5 நிமிடம் ரிலாக்ஸா சோஃபால உட்கார முடியாத அளவுக்கு மனிதர்களாகிய நாம் ஓடிக்கிட்டிருக்கோம். ஆனால் இங்கு சில விலங்குகள் மட்டும் சாப்பிடுற நேரம் தவிர மீதி நேரங்களில் தூங்கியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 5ஆம் இடம் பிடிச்சிருப்பது பிக்மி நீலநாக்கு பல்லி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடிலட்டில் காணப்படும் இந்த மாதிரியான பல்லிகள் நம்மில்ல பலர் தன்னோட பெட்டை தேடி சாப்பாடு வர்ற வரைக்கும் எழுந்திருக்காம படுத்திருப்போம், சரியா? அந்த மாதிரியான வேலையை தான் இந்த பல்லியும் தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கு. தினமும் காலையில் அதனோட கூட்டை விட்டு வெளியே வரும் இந்த பல்லி கூட்டிற்கு வெளியே அதனோட நாக்கை வெளியே நீட்டினாப்பில் படுத்துக்கொள்ளும். அதோட இரையான பூச்சிகள் இது பக்கத்தில் போனாலும் அதை இந்த பல்லி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. அந்த பல்லியோட நீல நிற நாக்கை பார்த்து கவர்ந்தெழுக்கப்படும் பூச்சிகள் அதனுடைய நாக்கு மேல் அமர்ந்தால் மட்டும்தான் அந்த பூச்சியை பிடித்து சாப்பிடுமாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோம்பேறி இந்த பல்லி. அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிப்பதற்கு கூட வேறு இடத்துக்கு போவாதாம் இந்த பல்லி. மழை காலங்களிலோ அல்லது பனிக்காலங்களிலோ அது மேல் விழுற நீர்த்துளியை மட்டும்தான் குடிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளுமாம். இதனாலேயே நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 5ஆம் இடம் பிடிச்சிருக்கு இந்த பல்லி. டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 4ஆம் இடம் பிடிச்சிருப்பது நர் சுறாக்கள். சுறான்னு சொன்னாலே அது எவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு வேகமாக இறைய பிடிக்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த நர் சுறா எல்லா சுறா இனத்திற்கும் அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். இந்த நர் சுறாக்கள் கிழக்கு பசிபிக் மற்றும் கிழக்கு அட்லாண்டிக் கடல் பகுதியில் காணப்படுது. பகல் வேளையில் முழுவதும் கடல் பரப்பில் படுத்து தூங்கும் இந்த சுறாக்கள் இரவு நேரங்களில் மட்டும் வேட்டையாடுமாம். அதுவும் நீந்தினால் பசிக்கும் என்பதற்காக தன் பக்கத்தில் வர்ற மீன்களை மட்டும்தான் வேட்டையாடுமாம். தன்னுடைய வாழ்நாளில் 60% தூங்கியே கழிக்கிறது இந்த நர்சுரா. இதனாலேயே நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 4ஆம் இடம் பிடிச்சிருக்கு இந்த சுறா. நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்திருப்பது மலைப்பாம்புகள். பாம்பு வகைகளிலேயே மிக மெதுவாக ஊர்ந்து போகிறது மலைப்பாம்புகள் தான். அப்படிப்பட்ட மலைப்பாம்புகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்தில் அசையாமல் தூங்குமாம். சில வகை மலைப்பாம்புகள் தான் சாப்பிட்ற இரையை பொறுத்து ஒரு வாரம் வரைக்கும் தூங்குமாம். கிட்டத்தட்ட 18 மணி நேரத்திற்கும் மேலாக தூங்குவதனாலேயே நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு இந்த மலைப்பாம்புகள். நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்திருப்பது நீர் யானைகள். மிகப்பெரிய கூட்டமாக வாழுகிற இந்த நீர் யானைகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16லிருந்து 20 மணி நேரம் வரைக்கும் தூங்குமாம். இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த நீர் யானைகள் தூங்குறதே தண்ணிக்குள்ளே தான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மூச்சு விடுவதற்காக மட்டும் தண்ணீரோட மேல்பரப்புக்கு வருமாம். இது தூங்குனது போக மீதி இருக்கிற 4 மணி நேரத்தில் தான் ஆற்றின் ஓரத்தில் இருக்கிற புல்களை மேய வருமாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் திங்குறதுலையும் தூங்குறதுலையுமே கழிக்கிறதுனால நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு இந்த நீர் யானைகள். நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகள் பட்டியலில் முதலிடம் பிடித்து கோப்பையை வெல்வது ஸ்லாத் விலங்குகள். இதனுடைய தமிழ் அர்த்தம் சோம்பல் விலங்கு அல்லது அசையா கரடி. இதற்கு இந்த பெயர் வர காரணம் 1 மீட்டர் தூரத்தை இது கடப்பதற்கு கிட்டத்தட்ட 1-3 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளுமாம். இரவில் மட்டும் இறை தேடும் இந்த விலங்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18லிருந்து 22 மணி நேரம் வரைக்கும் தூங்குமாம். இந்த காரணத்தாலேயே இந்த ஸ்லாத் விலங்குகள் நம்மளுடைய டாப் 5 சோம்பேறி விலங்குகளின் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் தூங்குறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் இதில் எந்த விலங்கா பிறக்க ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.